முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நாம் எல்லாம் எடுக்கிற ரைட்டு முழுசா தெரியுற மாதிரி போடுங்க. ஓட ஓட விரட்டி அடிப்போம். தமிழ்நாட்டில் ஒரு இனத்தின் உணவுகளால் குடியேற்றப்படாமல் தடுக்க முடியும். இதும் தம்பி இல்வாட். அடுத்த கேள்வி, அடுத்த கேள்விக்கான பதில் அண்ணா, அண்ணா அடுத்த கேள்விக்கான பதில். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மணிப்பூரில் நாடே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதில் மக்கள் எல்லாருமே அந்த ரேடியோவில் வந்து மோடிஜியோட மக்கி பாத்தை வந்து கேட்டுருந்துருக்காங்க. அப்போ கேட்கும் போது அந்த ரேடியோ போட்டு நடு ரோட்லேயே மக்கள் தீ வச்சு கொளுத்துறாங்க, உடைக்கிறாங்க, எல்லாமே நாசம் பண்ணுறாங்க. அதை கொஞ்சம் நீங்களே பாருங்க. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது 2024 தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் நடக்கிற யோகா நிகழ்ச்சிக்கு நம்ம மோடிஜி அவங்க தான் தலைமை தாங்குறாங்களா. மணிப்பூர் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு, மல்யுத்த வீரர்களுக்கு நீதி கிடைக்கல, வேலையின்மை தலை தூக்கி ஆடுது, இதெல்லாத்தையும் பார்க்காம அமெரிக்காவில் நடக்கிற யோகா நிகழ்ச்சி தான் உங்களுக்கு முக்கியமாச்சு. எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு பாக்கி இல்ல. அரகல அரிசி வாங்க, காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்கு, அடகருக்கு 500 ரூபாயா. திமுகவை சேர்ந்த நபர் ஒருத்தர் பொது மேடையில் பெண்களை பற்றியும் குஷ்பாக்கா பற்றியும் ரொம்பவே கொச்சையாக தவறாக பேசியிருக்காங்க அப்படின்ட்டு குஷ்பாக்கா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பேசின அந்த நபரை திமுகவோட அடிப்படை தொண்டலிருந்தே திமுக கட்சி வந்து அவங்கள வந்து தூக்கியிருக்காங்க. முதல்ல குஷ்பா அவர்களுக்கும் மேலும் நாங்கள் பெண்களுக்கு எதாவது வந்து யாராவது தப்பு பண்ணால் தப்பாக பேசினா நான் வந்து முன்னாடி நின்று கேட்பேன் அப்படின்னு சொன்ன நம்ம குஷ்பாக்காவுக்கும் அந்த தொண்டரை அடிப்படை உறுப்பினர்ந்தே நீக்கின நம்ம துரைமுருகன் அண்ணனுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். பெண்களை யார் கொச்சையாக பேசினாலும், பெண்களை யார் தரைக்குறவாக பேசினாலும் நான் வந்து முன்னாடி நிற்பேன், என்னை வந்து பகச்சிக்காதீங்க, என்னை வந்து சீண்டாதீங்க, என்ன பேசினாலுமே தகுந்த ஆக்ஷன் எடுப்பேன், என்கிட்ட அந்த பவர் இருக்குது அப்படின்ட்டு இந்திய மகளிர் ஆணையத்தில் ஒரு உறுப்பினராக இருக்க நம்ம குஷ்பாக்கா வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது குஷ்பாக்காவுக்கு நான் ஒரு சில வீடியோ எல்லாமே காட்டுறேன். அதில் குஷ்பாக்காவையும் பெண்களையும் எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காங்க. இவங்க எல்லார் மேலேயும் குஷ்பாக்கா சொன்ன மாதிரியே ஆக்ஷன் எடுப்பாங்க, நம்ம குஷ்பாக்காவை நம்பலாம். அந்த வீடியோல கொஞ்சம் பாருங்க. இந்த வீடியோல அதாவது குஷ்பாக்காக்கு எத்தனை மச்சம் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப கொச்சையா பேசியிருக்காங்க. மேலும் அதுல ஒரு அக்கா வந்து பேருக்கு பேர், மூச்சுக்கு 300 தடவை குஷ்பு குஷ்பு அப்படின்ட்டு உங்கள் பேர் தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே கொச்சையாக இருக்குது. அது யார் அப்படின்னா வேறு யாரும் இல்லை, நீங்கள் கூட்டணியிலோட உருவாடி கொண்டு இருக்கிறீங்களா அதிமுக அவர்களுடைய தொண்டர்கள் தான். இதெல்லாமே பார்த்து நீங்கள் பொங்கி எழுந்து இவர்கள் மேலேயே ஆக்ஷன் எடுக்கணும், பெண்களை தரக்குறைவாக பேசியிருக்காங்க, மேலும் உங்களையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீடியோவை பாருங்கள். ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு பேர் என்ன, கல்யாணம் பண்ணிக்காமல் எப்படி வேணா குடித்தனம் பண்ணலான்னு பேசி மாட்டின்றாங்க. அந்த பேர் என்ன? இல்ல இல்ல, குஷ்பு சுந்தர்சி. பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில கூடுமே மூஞ்சில காரி துப்புறாலும் கொண்டு வந்துட்டேடா. அடுத்ததா, அதாவது கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அந்த அம்மா பேர் என்ன அப்படி இப்படின்னு தேடி நம்ம குஷ்பாக்கா பேர் தான் வந்து சொல்றாங்க. இவங்க யாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நீங்க கூடவே இருக்கிற உங்க கட்சியிலேயே இருக்கிற நம்ம எச்ராஜ் அண்ணன் தான். இதுக்கு நீங்களும் ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி நான் போய் பேசினா பாதாள சாக்கர தான் போயிட்டு அடியில் இருந்தா பேசணும் அப்படின்ட்டு கூட இருக்கிற கட்சிக்காரங்களே இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. என் தெரிஞ்சு இதுக்கும் அக்கா வந்து கண்டிப்பாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, நம்ம நம்பலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. மூச்சுக்கு 300 தடவை நான் இங்கே வந்து ஒரு பிஜேபி நிர்வாகியாக நான் நிற்கல, பாஜகவை சேர்ந்த ஒரு ஆளாக வந்து நான் பேட்டி கொடுக்கல, ஒரு பெண்ணாக எனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கேட்டு நான் வந்து கோவப்படுறேன், மேலும் இந்த மாதிரி யாருமே நடக்கக்கூடாது, எல்லா பெண்களும் போல்டாக இருக்கணும் அப்படின்ட்டு மூச்சுக்கு 300 தடவை பேட்டியில் வந்து பேசியிருக்காங்க. பல மாதங்களாக தனக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தலுக்காக நீதி கேட்டு போலீஸ்காரங்கிட்டலாம் அடி வாங்கி நாட்டுக்கு பெருமை சேர்த்த மல்யுத்த வீரர் வந்து போராடிட்டு இருந்தாங்க. அதுக்காக இன்ன வரைக்கும் ஒரு எழுத்து கூட உங்களோட பேனாலிருந்தோ வரல, உங்களோட வாயிலிருந்தோ வரல. அப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரே கூத்தா இருக்கும்.
இதுல என்ன எனக்கு ஒரு டவுட்னா, அக்கா உங்களுக்கு உண்மையிலேயே பெண்களை பத்தி கொச்சைப்படுத்தி பேசுறது தான் பிரச்சனையா, இல்ல திமுக இருக்கிறவங்க அந்த மாதிரி பேசுறது பிரச்சனையா? அது யார் பேசினாலும் தப்பு தான், அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் தான். ஆனா பிஜேபியில் இருக்கிறவங்களும் அதிமுகவில் இருக்கிறவங்களும் பேசும்போது வாயை மூடிட்டு இருந்துட்டு, மல்யுத்த வீரர்கள் போராடும் போது வாயை மூடிட்டு இருந்துட்டு, திமுக காரங்க பேசினா மட்டும் எங்க வந்து நோண்றீங்க? அப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்து பெண்களை பத்தி இழிவா பேசுறதோ கொச்சையா பேசுறதோ இல்ல, திமுக காரங்க தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்படிதானக்கா? குஷ்பா அக்கா, அப்புறம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, நீங்கள் அந்த வீடியோவில் ப்ரெஸ் மீட்டில் அவங்கள பார்த்து ஒரு தாய்க்கு பிறந்தவங்க தானே அவங்களும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன், ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன், ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே அவன். இதுவே பெண்களை எவ்வளோ கொச்சையாக இழிவாக பேசுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவங்கள திட்டதான் நினச்சிக்கிட்டு அவங்கள சார்ந்த பெண்களை தான் நீங்களும் கொச்சைப்படுத்துறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்கக்கா. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே.